கொரோனாவால் குறைந்த மரணங்கள். கொரோனா வந்தால் மரணம் உறுதி என்று உலகமே அச்சத்தில் இருந்து வருகிறது. கொரோனாவால் நம் நாட்டில் மற்ற மாநிலங்களை விட மரணங்கள் குறைந்து இருக்கின்றன என்று ஒரு சர்வே எடுத்துக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் இருக்கும் சுடுகாடுகளில் சமீபத்தில் ஒரு சர்வே மேற்கொண்ட போது அங்கே கிடைத்த தகவல்கள் நம்மை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. ஒரு சுடுகாட்டில் முழு கதவடைப்பிற்கு முன் மாதம் 50 பேர் விபத்திலும், 30 பேர் தற்கொலையிலும், 20 பேர் உடல்நல குறைவிலும் இறந்துள்ளனர். ஆனால் கதவடைப்பிற்கு பிறகு விபத்தில் 2 பேர் மட்டுமே இறந்துள்ளனர். யாரும் வெளியே வாகனங்களில் சென்றால்தானே விபத்து நடக்கும். வெளியே செல்லாத காரணத்தால் விபத்து எதுவும் நடக்கவில்லை. அதுபோல் எல்லோரும் வீட்டில் இருப்பதால் தற்கொலைகளும் நடக்கவில்லை. உடல்நலக்குறைவு மரணங்கள் மட்டுமே சிறிய அளவில் நடந்திருப்பதாகவும், அதில் சில மரணங்களே அரசாங்கம் கொரோனா கணக்கில் சேர்த்து இருப்பது தெரிய வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கொரோனா மரணங்கள் 17 மட்டுமே கணக்கில் இதுவரை வந்துள்ளன. ஆக கொரோனா மரணத்தை கொடுக்கும் என்று நாம் அனைவரும் பயந்து கொண்டிருக்கும் வேளையில், உண்மையில் தமிழ்நாட்டில் கொரோனாவால் பல மரணங்கள் குறைந்திருக்கின்றன என்பதை இந்த சர்வே சொல்லும் முக்கிய செய்தியாகும். கொரோனாவால் கங்கையே சுத்தம் அடைந்தது போல் பல நல்ல விஷயங்களும் நம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதே உண்மை. இன்னும் சொல்ல போனால், கொரோனாவிற்கு பொதுமக்களை விட அதிகமாக பயந்து கொண்டிருப்பது இந்திய அரசியல் தலைவர்கள்தான் என்றே சொல்ல வேண்டும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் முகக்கவசத்தை அணிந்து கொண்டு தினமும் அலுவலகம் வருவது, மருத்துவமனைகளுக்கு செல்வது போன்ற தங்களது அலுவல்களை கொரோனா பயமின்றி செய்து வருகின்றனர். ஆனால் மறுபுறம் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் மூடிய வீட்டை விட்டு வெளியே வருவதே இல்லை, பயப்படுகிறாராம். அவருக்கு ஏற்கனவே உடம்பில் பிரச்சனை அல்லவா, இதில் கொரோனா வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற பயம்தான் காரணம் என்று அவரது பயத்தை நியாயப்படுத்தி சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். நம் நாட்டு பிரதமரோ கொரோனாவை பற்றி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். மார்ச் மாதம் இந்திய மக்களிடையே தொலைக்காட்சியில் உரையாடிய மோடி, பொதுமக்கள் வெளியே வந்தால் கொரோனா அவர்கள் வீட்டிற்குள் சென்றுவிடும் என்று பேசினார். ஏறத்தாழ 100,000 போலீசார் தமிழ்நாட்டில் ரோட்டில் நின்று கொண்டு தினமும் தங்கள் பணியை செய்து கொண்டிருக்கின்றார்களே, அந்த 100,000 போலீசார் வீட்டிற்குள்ளும் கொரோனா உள்ளே சென்று விட்டதா என்ன? இது பற்றி பிரதமர் நன்றாக யோசிக்க வேண்டும். மார்ச் மாதம் 24 தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 20 தேதி வரை பிரதமரும் அவரது அமைச்சர்களும் கொரோனாவிற்கு பயந்து அலுவலகத்திற்கே செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்று நிச்சயம், இந்த அரசியல்வாதிகளுக்கு சவுக்கடி கொடுப்பது போல் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் திரு குமாரசாமியும் அவரது தந்தை முன்னாள் பாரத பிரதமர் திரு தேவி கவுடாவும் உயிருக்கு பயந்து ஓடும் இந்த அரசியல்வாதிகளுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று ஒரு காரியத்தை செய்தார்கள். அதாவது, குமாரசாமியின் மகன் திருமணத்தை தங்களது பண்ணை வீட்டில் நடத்தி அதில் வருகை தந்த அனைவரையும் முகக்கவசம் இல்லாமல் வர சொன்னார்கள். அந்த திருமணத்தில் சமூக இடைவெளியையும் அவர்கள் பின்பற்றவில்லை. அவர்களின் திருமணத்திற்கு பின் எழுப்பிய கேள்வி என்ன தெரியுமா? முகக்கவசம் அணியாமல் சமூக இடைவெளியை பின்பற்றாத நாங்கள் அனைவரும் கொரோனாவால் செத்துவிட்டோமா என்ன? ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் வலுவாக இருக்கும் கொரோனாவை நம் நாட்டில் பெரிதாக இருப்பது போல் மக்களை பயமுறுத்தி அரசியல்வாதிகள் அரசியல் லாபம் பெற நினைக்கிறார்கள் என்பதே அவர்களது விவாதம். கர்நாடகாவில் ஏழை மக்களுக்கு உணவு கொண்டு செல்லும் வாகனங்களை தடுத்து வழக்கு போடும் கர்நாடக அரசு இந்த விஐபி திருமணத்திற்கு மட்டும் எப்படி 200 கார்களை அனுமதித்தது? முகக்கவசம் போடாத பொதுமக்களை கைது செய்வோம் என்று சொல்லும் கர்நாடக அரசு முகக்கவசம் போடாத இந்த விஐபிக்களை மட்டும் எப்படி அனுமதித்தது? அதற்கு மாறாக கர்நாடகாவின் பிஜேபி முதலமைச்சர் எடியூரப்பா குமாரசாமி திருமணத்தில் எந்த தவறும் நடக்கவில்லை என்று அவர்களுக்கு நற்சான்று வழங்கியுள்ளார். நீங்கள் வெளியே வந்தால் கொரோனா உங்கள் வீட்டிற்குள் சென்றுவிடும் என்று சொன்ன பிரதமர் மோடி கூட இந்த விஷயத்தை கண்டுகொள்ளவே இல்லை. காரணம், கூட்டணி தர்மமாம். ஒரு காலத்தில் பிஜேபியும் குமாரசாமியும் கூட்டணியில் கைகோர்த்தவர்கள் அல்லவா?
நேதாஜி டிவிக்காக உங்கள் விஜயா.